எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம அண்ணன் பார்த்திங்களா, விசிறுவலை போட்டு இந்த ஓரக்கண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கண்டை, அது பிடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன மீன் மாட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ணன் ஃபஸ்ட்டு வலை போட்டிருக்காருங்க, போட்டதில் பார்த்திங்கன்னா நல்லா மீன் கிடச்சிதுங்க. பார்க்கலாம் அண்ணன் மேலே எடுத்துகிட்டு வரும்போது என்னென்ன மீன் இருக்குது சொல்லிட்டு. பார்த்திங்களா, மீன் இங்கேருந்து துள்ளுறது தெரியுது. ஏன் கிட்ட போய் எடுக்கல பார்த்தீங்கன்னா, கிட்ட போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஓடிடுதுங்க. அதனால் அண்ணனால் விசிறுவலை போட்டு மேலே பிடிக்க முடியல. சரிங்களா, செதுறது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வரும்போது ஒன்று கொட்டுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த மீன் தலையை கிள்ளி போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். வறுத்தா பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் அளவுக்கு டேஸ்ட்டு, நெத்திலி மீனோடு இது வந்து நல்லது சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக மருத்துவம் நிறந்ததுங்க இந்த மீன், கெண்டை மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குளம் ஏரி வத்தாப்போ தான் பிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போலலாம் விசிறுவலை போட்டு ஃபஸ்ட் டைம் பிடிச்சி தாங்க பார்க்குறேன் நான். எனக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு யாருனா இந்த அனுபவம் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். போடுறப்பங்க அண்ணன் வந்து ஆல்ரெடி வர நிறைய வாட்டி பிடிச்சிருக்காரு பொழுது, பை ஃபுல்லாக வச்சுருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதான் போட்டார் விசிறுவலை. நிறைய பார்த்தீங்கன்னா கெண்டை தாங்க நிறைய தெரியுது. ஜிலேபி மீன் ஒன்று மாட்டிருக்கு பாருங்கள், நல்ல சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா குறவை பார்த்தீங்களா, குறவை எக்கச்சக்கமாக மாட்டியிருக்குங்க. அதில் குறவை பன்னீர்கண்டை, சென்னையில் தாங்க பன்னீர்கண்டை சொல்லுவாங்க. நம்ம வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் ஏறும், அதான் பணம் கொட்டை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பணம் ஏறும் மீன் சொல்லுவாங்க. அந்த போல் உங்கள் ஊரில் எதனா சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் யார் ஊரில் என்னென்ன மீன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட்டோ எதுவும் போடுங்க. தெரியுதுங்களா, இது வந்து சுனாமி கண்டை சொல்லுவாங்க நம்மள. இது இதுதாங்க பனையரும் மீன், பன்னீர்கண்டை சென்னையில். இது கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம அண்ணங்க. யாருக்குன்னா வாங்கணும்னு வச்சிங்கன்னா கொசத்தலை ரிவர் மீஞ்சூர் போகிற ரூட்டில் வந்து இவங்க டெய்லியும் வந்து பிடிக்கிறாங்க. வேணா வந்து வாங்கிக்கிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பெரிய எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தீங்களா, பையில் நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. பித்தளை காசி கூட பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஊரில் பார்த்தீங்கன்னா செல்லா காசுன்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா குள்ளக்கெண்டை பார்த்தீங்கன்னா விராலுக்கு வந்து பெஸ்ட்டு யாராவது சொல்லுவாங்க. நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன், அப்போலாம் என்கிட்ட மொபைல் இல்லை, 1 கிலோ 1.5 கிலோ சைஸ். லாஸ்ட்டாக நான் 1.47 அவ்வளோ வெயிட் வரைக்கும் பிடிச்சிருக்கேன். அப்போ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மளிகையில் தாங்க போய் வெயிட் போடணும். இப்போ தான் வெயிட் மிஷின் சொல்லிட்டு அங்கங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரவுண்டு அண்ணன் போடுறாரு, ரெண்டாவது ரவுண்டில் என்னென்ன மீன் மாட்டது பார்க்கலாம். இந்த வாட்டி அண்ணன் கூட கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா பையில் வந்து பொறுக்கி போடுறாரு. மீன் பார்த்தீங்கன்னா அண்ணன் வர்றதை பார்த்து ஓடும் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா தெரில, இந்த பில்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம லோகோ கீழே, அந்த இடத்துல நிறைய ஓடுது பாருங்கள், ஓடுது பார்த்தீங்களா. பார்க்கலாம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கரமலையே போட்டுட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தான் போட்டார். பார்க்கலாம் நம்மளோ கீழே இறங்கி வந்தாச்சு, கிட்ட வலை போட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். ஏன்னா வலை போடுறதுக்கு முன்னாடி போனால் மீன் ஓடிடும். பரவாயில்லைங்க, அண்ணன் கிட்ட போட்டாலும் நல்லா மீன் அள்ளிட்டார் பாருங்கள். வலை லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு, அதனால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கழண்டிக்குதுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகும்போது ஒரு ஒரு மீனாக விழுந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நானும் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அதையும் ஏறணா ஏறணா எடுக்கிற ஏறணா 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 நான் எடுக்கிறேன் எடுக்கிற ஏறணா கீழே கொட்டிக்குது நிறையா. இந்த தண்ணியை பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஊர் நாற்பதுங்க வந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் டேம்லேருந்தும் தண்ணி இதுபோல் தான் வரும். அதுபோல் கெண்டெல்லாம் பிடிக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சேத்தெல்லாம் கிளப்பி பறவை வரால் அதை பிடிக்க ஞாபகம் தான் வந்துச்சு அங்கே போடும்போது. நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விளக்கு நான் ஆளில் போட்டுருங்க. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. கேட்ஃபிஷா, யாருண்ணா இப்போலாம் அதிகமாக சாப்பிட்றா?
குட்டி குறவை பாருங்கள். இந்த குறவை போட்டால் கூட விரல் மாட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, நான் குறவை போட்டு விரல் பிடிச்சது இல்லை, கதறுது பண்ணா குறவை போட்டு விரல் பிடிச்சிருக்கேன். குள்ளக்கெண்டை, வாலுக்கெண்டை, சுனாமி கெண்டை, அப்புறம் இன்னொரு மீன் சொல்லுவோம் நம்ம ஊரில் அந்த ஆறாம் மீன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் வச்சு நான் விரல் மீன் பிடிச்சிருக்கேன். சரியா, குறவை மீன் போட்டு பிடிச்சது இல்லை, பித்தளைக்காசியை போட்டு விரல் மீன்லாம் பிடிச்சது இல்லை, அப்புறம் குட்டி ஜிலேபி போட்டு விரல் மீன் பிடிச்சிருக்கேங்க. நம்ம சேனலில் இருக்குது அந்த மீன், அது வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் வந்து அந்த மீன் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில், நீ பாருங்கள். அதுதான் நம்ம அண்ணனோட பெப்பன் எத்தனைட்டாரு அடமிஷன் அப்பத்தி அடமிஷன் இதுதாங்க தராசு. ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து இப்படி தான் மீன் வந்து நம்ம வில்லேஜ்லேயும் சரி நிறைய இடத்துலையும் அப்போ இப்படி தான் விற்பனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அடமிஷன்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தாங்க வந்துச்சு. உங்களுக்கு அந்த போல ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீன் கொட்டுறாரு, ரெண்டு கிலோவுக்கு வந்து 200 ரூபா பாருங்கள், அந்த வீடியோவில் காட்டுவேன் நல்லா தெரியும். கிலோ 100 ரூபா, ரெண்டு கிலோ 200 ரூபா. ஆனால் இந்த மீன் வந்து 200 ரூபாக்குன்றது எப்படி சொல்கிறது, 300 ரூபா கூட கொடுக்கலாங்க, அந்தளவுக்கு ஒருத்துங்க அந்த மீன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தராங்களா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா சும்மா சட்டியில் போட்டு ஆஞ்சிட்டு குழம்புல வறுத்தா நல்லாயிருக்கும். இதுக்கு பெறலாம் எடுக்கணும் அவசியம்லாம் இல்லை, அதுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா மீனும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக குழம்பு வச்சாலும் வறுத்தாலும். அண்ணனே ஆல்ரெடி வந்து பை எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் எல்லா செட்டிங்கும் எடுத்துகிட்டு வந்து தான் அவர் வியாபாரம் பண்ணுறாரு. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் ரெகுலராக வைக்கிற பை பொழுது இது பாருங்க, வச்சது இல்லாமல் எஸ்தா வேறு எடுத்து போகிறாரு பாருங்க. அண்ணனுக்கு தாராளம் மனசுங்க, அவருக்கோசம் ஒரு லைக் போட்டுருங்க. 200 ரூபா தருதுங்களா, சோகா வஸ்டா இருப்பீங்களா அக்கல்ல அண்ணன், 200 ரூபாவே. ஏன்னா இப்போதைக்கு பாக்கெட் எதுவுமே வைக்க முடியாதுங்க, ஏன்னா பாக்கெட் ஃபுல்லாக ஈரமாக இருந்தால் தான் அண்ணன் வந்து அக்கல்ல வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்து அவரோட வண்டியில் வச்சுருவாரு, ஆர்என் ஃபைவ்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர் எத்தனை இந்த சைக்கிள் நல்லா வழியே ஓதுங்க. அப்போலாம் எங்களுக்கு சின்ன வயசில் வந்து சைக்கிள்ன்றது பெரிய விஷயம். இப்போ பைக் எப்படியோ அப்போ வந்து சைக்கிள், சைக்கிளில் வந்து இங்கேருந்து நாங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போயிருக்கோம். அந்த போலாம் ஜாலி வருமா இப்போலாம் தெரில, அந்தளவுக்கு துள்ளுது பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூருக்கு வந்து இங்கேருந்து கெண்டை இங்கே சப்ளை பண்ணுறாங்க இவங்க. இங்கேருந்து சப்ளை பண்ணினா ஒரு 10 கெண்டை 20 கெண்டை வச்சு 50 ரூபான்னு விற்கிறாங்க குளத்தூரில். எதுக்குனா அரவணா மீனுக்கு இல்லை ஃப்ளோரான் மீனுக்கு வந்து பைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குலாம் அலிகேட்டர் இல்லை வேறு எதனா பெரிய மீனுக்கெலாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், கெண்டை ஏறுறதுல பாம்பு வரும் கவுச்சனத்துக்கு. இந்த வலை ப்ரைஸ் கேட்டேங்க, உங்கள் தம்பி சொல்கிறீங்களா சொன்னாங்க. இந்த வலை பார்த்தீங்கன்னா பாம்பு, நான் அந்த பாம்பு தான் வச்சு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கிட்ட வச்சுட்ருக்காங்களாம். இன்ன வரைக்கும் கிளிலையும் நல்லா ஒர்த்தாக இருக்குங்க வலை. நானும் பார்த்தேன், தொட்டு கூட பார்த்தேங்க, வலை சூப்பராக இருந்துச்சு. நானும் இது போல் வலை வாங்கணும் தான் ஆசை, ஆனால் வாங்கிட்டு எனக்கு கூட தான் டைம் இல்லை. ஏங்க நம்ம ஃபிஷிங் போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அது ஓடுது பாருண்ணா, பரணா வருது பாருண்ணா, அந்த செடியான தெத்தா, நான் செடியான தெத்தா வெளி ஓடுது பாப்பா. கரெக்டாக அந்த பள்ளத்தில் பண்ணா பள்ளத்தாண்டா இதுண்ணா, அது புதருக்கு மாரி இதில் கரெக்டாக அந்த பள்ளத்தாண்டை போடுங்க. வாங்க அங்கே போட்டால் நிற்காது, அதான் ஏறுது பே, அதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக மேய்ச்சல் அங்கே தான் பாருங்க. பார்த்துறேங்கண்ணா, நான் வரமாட்டேன், நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் வலை போட்டு தான் வருவேன். இங்கேருந்தா என்ன கரெக்டாக அந்த இதாண்டா பழுப்பாண்டா என்ன கும்பலாக மேய்ச்சல் அங்கே தானே இருக்குது. போட போகிறார் அண்ணன், எவ்வளோ அழகாக போய் விலை போட்டு பாருங்களேன். ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, இந்த தில்லில் இருக்கிற கெண்டை மீன்லாம் வந்து மேலுக்கு ஏறும் தண்ணி ஓட்டத்துக்கு, அதுக்கோசம் தான் பண்ணுறாரு அண்ணன். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ அழகாக போய் விழுந்துருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யாரும் பண்ண முடியாது. இது வந்து தரையில் போட்டு வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. ட்ரைனிங் எடுத்தது அப்புறம் தான் தண்ணியில் போட ஆரம்பிக்காங்க. இது போட்ட உடனே எடுத்தால் மீன் மாட்டாதுங்க, அதை போட்டு கீழே விட்டுறணும். அந்த குண்டு குண்டு ஈயம் ஒரு இடத்துல நெட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து நல்லா அடியில் போனோம். அடியில் போனால் தான் அந்த மீன் வந்து நல்லா மாட்டும். பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் இழுக்கிறாரு. நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுக்கிறதா வந்து கட் பண்ணி எடுக்க மாட்டேன், அப்படியே ஃபுல்லாக எடுத்துருவேன். அதுதாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கறதுக்கும். பாருங்கள் நல்ல மீனுங்க, நன்றிங்க.
இவங்க மட்டும் தண்டைக்கு மட்டும் பிடிக்கலங்க, பக்கத்தில் இருக்க ஊரில் வந்து விராலு ஜிலேபி என்ன சொல்கிறாங்க தெரியல, இவங்க பிடிச்சி வந்து லைவாக விற்கிறாங்க. எந்த அளவுக்கு கண்டை பாருங்க, கண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கொட்டி வருது. நம்மளும் அந்த பிரதர் நம்ம அண்ணாக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களும் நல்லா செம்ம மீன் பிடிக்கிறாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து டைம் பாஸ் வந்து வேறு லெவலில் போயிருந்துச்சு தெரிஞ்சுங்களா. கொத்து கொத்தா கொத்து கொத்தா கண்டிங்க நிறைய குறவிங்க மாட்டிச்சு, குட்டி குட்டி குறவிங்க. அந்த குறவிங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, அந்த கண்டிங்களோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. எதனால் இது போல் உதிர்றாங்க பார்த்தீங்கன்னா, மீன் வந்தீங்கன்னா ஒட்டின்னு இருக்கும் அதில், அது உதரும் போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கீழே கொட்டிடுங்க எல்லாமே, அதுக்கோசம் தான் உதறாங்க. வலையில் மாட்டி பார்த்தீங்களா, அப்படி உதறினா கீழே விழுந்து மீன் பாருங்க சதர், நம்ம கை வச்சு ஒன்றுனா எடுக்கிறதுக்கு டைம் ஆகும், அதனால் இப்படி போய் எடுக்கிறாங்க. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வீடியோ வரப்போகுதுங்க, ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஒரு வீடியோ பெரிய வீடியோ தரமாக போட போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து எல்லாம் ஆதரவுங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைப் வரப்போகுது. நான் கீழே நான் சதுறது நான் மீன் அந்த பக்கம்லாம் உடம்பு நல்லதுண்ணா. குழம்பு வச்சா இது குழம்பு வறுத்தா இதெல்லாம் வந்து ஊர்ல வந்து நாங்க குட்டை இறைச்சாதான் பிடிப்போம், அப்பதான் கிடைக்குமே. அப்பெல்லாம் அங்கெல்லாம் விசிறி வளம்லாம் இல்லைல்ல, ஊர் சைட்லாம் குட்டை இறைச்சி லாஸ்டா கெண்ட இருக்கும், அதை போட்டுதான் ஆஞ்சி பிடிப்போம். இருக்கிறதுலே கஷ்டம் என்னது பார்த்தீங்கன்னா, இதில் வீடியோ எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கறது தாங்க ரொம்ப கஷ்டம். லைவ்லேயே பேசிடலாம், லைவ்லேயே பேசினா பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை வேறு எதனா வந்துச்சிங்கன்னா காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நிறைய சேனல் யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிறது தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்தளவுக்கு பீச்சு அடிக்கிறது பாருங்க, அந்தளவு சமாளுங்க. அண்ணன் வந்து நான் இது வரைக்கும் வந்து 4வது டைம் போடுறாரு, இப்போ இந்த என்னென்ன மீன் மாட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மீன் காட்டுறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்தேன், பாருங்க நான் பார்த்தேன். குறவெல்லாம் மாட்டிட்டு வருதுங்க, நல்லா சைஸான குறவெல்லாம் மாட்டுது, என்ன மாட்டியிருக்கு குறவன் குதி தெரிதுங்களா, குறவெல்லாம் மேலே வரட்டும் அண்ணன் காட்டுறேன் குறவை என்னென்ன எவ்வளோ குறை மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். குறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த இடத்துல, அப்போ குறவை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே விரால் இருக்கும் ஸ்பாட்டில், வேறு லெவலில் ஸ்பாட் இது. கோரா மாடி இருக்குங்க, மேலே ஏறி வராரு பார்க்கலாம் அண்ணன். குறவை நல்ல சைஸான குறவை ஒன்று மாட்டிருக்கு, குறவை ஒன்றா ஒரு 7-8 இல்லை ஒரு 10 குறவை இருக்குங்க. இது கம்மி மீனாக இருக்கும் அண்ணனே உதிரிறாரு. குறவு நிறைய இருக்குண்ணா, அதுதான் அங்கே இருக்கு குறவு குட்டினா இருக்கு. ஒரு 10 குறவை கிட்ட இருக்கணும், குறவை பார்த்தீங்களா, இதெல்லாம் குறவெல்லாம் வந்து நானும் சின்ன வயசுலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஏரிக்கு போனோம், அதோட அவ்வளோதாங்க குறவெல்லாம் வந்து இப்போலாம் மாற்றது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, நான் சொன்ன மீன் இது தாங்க. இல்லைண்ணா இதுவும் ஊரில் மாட்டேண்ணா, இது வந்து கண்ணாடி கெண்டை சொல்லுவாங்க, அதான் கிடைக்குது ரொம்ப ரேர்ண்ணா இப்போலாம். எவ்வளோ ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே, நம்ம சேனலுக்கு இன்னும் உங்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. வேறு வீடியோடு சந்திக்கிற மக்களே.